శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే వాంచహారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవలపూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగనందరి హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథవర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదుకాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథవర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి నమస్సదసే భాగవతాలకు అనేక నమస్కారంగా సమర్పించుకురేను. నేర్చు ఉపన్యాసత్திலே స్వామి దేశికனுடைய அற்புத గ్రంథమైన நிர்யாதனா பத்ததி விஷயத்தை சமாப்தி பண்ணோம். கடைசி ஸ்லோகத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய திருவடியை அவர் அலங்கரித்தாலும் அவருடைய பெருமைக்கு ஒரு குறவும் இல்லை அப்படின்னு, அதாவது பெரியவா ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருந்தாலும் அவளுடைய யோகிதைக்கு எந்த குறவும் இல்லைன்னு சாதித்தார் சுவாமி தேசிகன். அதனாலே பெருமாளை இப்படிப்பட்ட ஒரு பட்ட மகிழ்ச்சியை நாம் காலாலே ஸ்பரிசிக்கப் போகிறோம் என்பது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகா சாத்தினேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் கடைசி ஸ்லோகத்தை முடித்தார். இன்றைய தினம் வைதாளிகா பத்ததி நவமி ஒன்பதாவது பத்ததியை யதாமதி விண்ணப்பிக்க போகிறோம். இதில் வந்து ரங்கநாதனை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவதாகவும், பெருமாளுக்கு நித்திய திருவாரான பெருமாள் ஆரங்கமான ஒவ்வொரு கட்டத்துக்கும் பெருமாளை ஏழப்பண்டி கூடியதான கங்கிரத்தை பாதுகாதேவி பண்ணுறா. அப்போ பெருமாள் ஒரு ஸ்தானத்தில் இன்னொரு ஸ்தானத்துக்கு எழுந்தொள்ளும் போது பாதுகையை சாத்தின் எழுந்தொருள்றேன் என்பதானது உட்கருத்தான் இந்த வைதாளிகா பத்ததியிலே அமைஞ்சிருக்கு. பதம ஸ்லோகத்திலே நமஸ்த பாதுக பும்சாம் சம்சாரான்னவசேதவே யதாரோகஸ்ய வேதாந்தா வந்தி வைதாளிகா ஸ்வயம் அப்படின்னர். வேதாந்தா வந்தி வைதாளிகா ஸ்வயம் அப்படின்னர். இதில் இந்த பாதுகை இருக்காளே, இவளுடைய அனுகிரகத்தால் என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்களுடைய மொத்த பாபத்தையும் போக்கி பெருமாளுடன் சேரும்படியாக ஒரு உபாயம் பண்ணுறா. அதுக்கோசரம் பெருமாள் எழுந்திருக்கணுமே திருப்பள்ளி எழுச்சி. அதனாலே சகல உபனிஷத்துக்களும் எம்பெருமாளுடைய மூச்சு காற்று என்று சொல்லப்பட்டதான சகல உபனிஷத்துக்களும் தாங்களே அந்த வைதாளிகா ஸ்தானத்தை எடுத்துண்டு பெருமாளை எழுப்பும் கைங்கிறத்தை எடுத்துண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி ஹே ரங்கநாதா கிருப பண்ணி எழுந்திருப்பா அப்படின்னு தங்களுடைய மதுரமான வேத வாக்குக்களாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்புறா. பெரிய ராஜா சக்கரவர்த்திகள்லாம் கார்த்தால் துயில் எழுப்பணும்னாக்கா வாத்தியக்காரில் கொண்டு கார்த்தால வேளையில் பூபாலம் வாசிப்பா. அதை போலே பூபால ராகத்தைப் போலே இந்த உபநிடத்துக்கள் அத்தனையும் பெருமாளை எழுப்புவதாக வைதாளிகாதுடைய கைங்கரத்தை இந்த உபநிடத்துக்கள் எடுத்துட்டு இந்த கைங்கரத்தை பண்ணுறது பெருமாளை எழுப்புறதுக்கு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வந்தி வைதாளிகா ஸ்வயம்னு போட்டது. அப்போது இந்த பெருமாள் எழுந்துட்டா என்ன, பெருமாள் எல்லாருக்கும் ஒரு ரட்சகன் சரி, பெருமாள்கிட்ட நம்மை கொண்டு சேர்ப்பது யாரு, ஆச்சாரியால் சேர்க்கிறா சரியா. அப்போ ஜனங்கள் பெருமாளுடைய அனுகிரகம் யாருக்கு வேணும், ஜீவாத்மாவுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். ஜீவாத்மா என்ன பண்ணுறது, புண்ணிய பாவம் மொத்தத்தையும் பண்ணுறது. இங்கே லோகத்திலே இவன் எப்படி பிறக்கிறான், கர்மாவாலே பிறக்கிறான்னு சொன்னால் இந்த கர்மத்தை ஒழிச்சு எப்படி பெருமாள்கிட்ட போகிறது சுவாமினா, திருவுடன் வந்த கருவுடன் வந்த கடிவனை ஆற்றில் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்தார் சிவன் ரகசியத்தே சாரத்திலே. திருவுடன் வந்த சொழிமணி போல் திருமால் இதயம் மறுபிடமென்ன மலர் அடிசூடும் பகபெருநாம், கருவுடன் வந்த கடிவினையாற்றில் விழுந்துடலாது அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே. கர்மாவினால ஜீவாத்மா இங்கு வந்து திருப்பி புனகா பறக்கிறது லோகத்தில் ஒரு மாரடப்பிறவி கிடச்சிருத்து பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுட்டானா போக முடியல. இந்த பாதுகாதேவியானவர் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துரு கருவுடன் வந்த கடிவினையால் இந்த பவக்கடலாக இருக்கக்கூடியதான இந்த சம்சாரத்தை கடந்து பெருமாளிடத்திலே போய் இந்த ஜீவனை சேர்ப்பிக்கும் பொறுப்பை அவள் அந்த கைங்கரியத்தை பண்ணுறா. சுவாமி என்ன சுவாமி என்னை கொண்டு
ரங்கன் திருவிழா சாக்கிறது பாதுகை எப்படி எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னா, இது ஒரு பாகவத கைங்கரியமாச்சு. ராஜ்ய பரிபாலனம் பண்ணவளுக்கு பரம பாகவதனான அந்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணாலே, அதே போல நம்ம போல இருக்கக்கூடியவள் அந்த பாதுகையே பெருமானா தியானித்து அவளை தியானித்தா அவள் வந்து இயற்கையாகவே நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு பாலமாக அமைஞ்சு நம்மளை அத்த இக்கரையிலிருந்து அக்கறை சேர்க்கும் ஒரு கருவியாகவே நமக்கு இருந்து பெருமாளின் திருவடியை கொண்டு சேர்ப்பா. அதற்கோசம் இந்த வேத உபநிடத்துக்கள் எல்லாமே பெருமாளை ஒரு ராகத்தினோட ஸ்துதி பாடி எழுப்புறது. எழுப்பி எதுக்கு எழுப்புறதுன்னா, இந்த ஜீவாத்மா ரட்சிக்கணும்பா, பாதுகை தான் உன்னை ஏழை பண்ணிட்டு போனோம், அந்த பாதுகையை சாத்திக்கோ என்னும்படியாக திருவள்ளத்தோடே அந்த சகல வேத வேதாந்தாகான்னு போட்டிருக்க சுவாமி தேசிகன். இந்த வைதிகா வைதாளிகா என்ற அந்த ஒரு போஸ்டவா கையில் எடுத்துண்டு பெருமான ஸ்தோத்திரமன்னு எழுப்பி இந்த சகல ஜீவாத்மாக்களுக்கும் உஜ்ஜீவனமான அவன் திருவடியை காட்டுறதுக்கு பாதுகையை முன்னிறுத்தி ஆச்சார சாந்தைய பாதுகையை முன்னிறுத்தினாலே பெருமாளை நீ எழுந்து இந்த பாதுகையை திருவடியில் சேர்த்துக்கோப்பா, இந்த பாதுகை மூலமாக நீ பண்ண வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குன்னு அவ திருவள்ளுவரை பற்றி திருப்பள்ளி எழுச்சியாக முதலிலே அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்புவதானது முதல் பாசுரத்தினுடைய அர்த்தாபிசேஷமாய் ஆச்சாரியால் சாதிச்சிருக்கா. அடுத்தது இரண்டாவது பாசுரம், அற்புதமான பாசுரம். முதல்ல உபநிஷத்து எழுப்புதுன்னு சொன்னார், பெருமாளுடைய மூச்சு காட்டுற வேதம்னு பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்தை சுவாமி ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். உஜிதம் உபச்சரியன் ரங்கநாத பிரபாதே விதிசிவதனாகான் வாக்கிய கஞ்சா நிருத்தானு சரணகமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்யவாஜாம் பிரதம விகிதபாகாம் பாதுகாமாச்சயதாகாம். சரி, வேதத்தை கொடுத்த பெருமாள் ஹே ரங்கநாதா சப்த பிரகாரம் இருக்குன்னு சொல்றா ஸ்ரீரங்கத்தில். அங்கே வெளிக்கட்டில் பிரம்மருத்ராதிகள், சனக்காதி தேவர்கள், ரிஷிகணங்கள், முனிகணங்கள், அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திர நாணயம் தானும் வந்திவனோ எம்பெருமானும் கோயிலின் வாசல்னு சொன்னார் திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டடிப்படிகள். அடுத்தது இரவியர் மணிநடும் தேரொடும் இவரோ, இறையவர் பதினோரு விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி அப்படின்னார். அதுக்கு முந்தின பாசுரத்தில் எட்டாவது பாசுரத்தை ரொம்ப சூப்பராக சொன்னார் தொண்டடிப்படிகள். வம்பவள் வானவர் வாயுரை வழங்க, வாயுரை வழங்க வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு உன் கட்டணிந்து பண்ணுறாப்பா. வம்பவழ்வானவர் வாயுரை வடங்க மானிதி கபிலையொன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமைக்கலம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனறிவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொடி பரப்பி அம்பலதலத்து நின் நகல்கின்னதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் எல்லாரும் பண்ணிட்டா, எல்லா பிரம்மருத்ராதிகள் எல்லாம் வந்திருக்கா. இந்த பாசுரத்தை சொன்ன அத்தனை பேரும் ரங்கக்ஷேத்திரத்தில் இருக்கா சுவாமி. என்னன்னு கேட்டால் பூலோக வைகுண்டமாச்சே ரங்கக்ஷேத்திரம் வந்திருக்கா. இப்படி இவாளெல்லாம் இந்த கார்த்தால வேலையில் வந்திருக்கா. ஹே ரங்கநாதா, தேவரீர் எழுந்து இந்த திருவடி சுகத்தை அவளுக்கு கொடுக்கணும். சரி, பிரம்மருத்ராதிகள் வந்துட்டா, பெருமாளுடைய படைப்பானவர் பிரம்மா, அவருடைய இவ அடுத்த சிவன், பிரம்மாவுடைய மானசபுத்திரா நாரதர், இவாள் எல்லாம் வந்திருக்கா. இதில் யாருக்கு சுவாமி முதல்ல திருவடி சாதிக்கிறது அப்படின்னு நினச்சாக்கா, ஆனால் இவா யாருமே முதல் தீர்த்து வாங்கிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது இவாளுக்கு. ஏன்னா பெருமாள் திருவணையிலேந்து தன்னுடைய திருமேனியை எழுந்து முதல்ல திருவடி அந்த பூஸ்பரிசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதுகாதேவி தான் அந்த திருவடியை வாங்கி கொள்வதற்கு முதலான ஃபஸ்ட்டு பர்சன்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த சக்கரவர்த்தி பட்டத்தை அவளுக்கு தான் முதல்ல கட்டணும் அப்படின்னு சாய்க்கிறா. ஏன்னா சதா சர்வகாலமும் அவள் வந்து இரவிலே அங்கே பெரிய பெரியாட்டியார் கைங்கரியம் பண்ணுறா. பெருமாள் எங்கெங்கு
விஸ்வரூபத்தை பெருமாள் ராத்திரி வந்து அர்ஜதாம பூஜை கண்டு சயனத்துக்கு போகிற வரைக்கும் பெருமாளுடைய இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவளானவள் சதா சர்வகாலம் இந்த பாதுகாதேவி என்ற பிராட்டி பண்ணுறா. அதனாலே விஸ்வரூபத்திலேருந்து நீ அவளுக்கு தான் முதலிலே வந்து திருவடியை அனுகிரகம் பண்ண வேண்டும். தாமரைப்பூவில் இருக்க திருவடியை போல் தாமரைப்பூவை போல இருக்கக்கூடிய உன் திருவடியானது சாட்சாத்து அந்த பிராட்டி முதல்ல போட்டார் பாருங்க அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விகித பாகாம் பாதுகாம் ஆசிரயேதாகா. பிரதம விகிதம் முதலிலே பண்ணப்பட்டிருக்கிற சுவாமி அது. அவருடைய பங்கு என்னன்னா ஃபஸ்ட்டு முதல் தீர்த்தம் அவளுக்கு தான், முதல் விநியோகமே அவளுக்கு தான் உன் திருவடி பிரசாதம். அதனாலே நீ கிருபை பண்ணி எழுந்திரி இவ்வளோ பேர் காத்துருக்கா, இந்த முதல் அனுகிரகத்தை நீ வந்து யாருக்கு பண்ணணும்னு கேட்டாக்கா சாட்சாத்து அந்த பாதுகாதேவி யாரு ஆச்சாரியன்னு சொன்னான். இப்போ நம்ம ரூப திவுதேசங்களை விஸ்வரூபம் பண்ணவொன்னு ஸ்ரீசடகோபத்தை யாருக்கு சாதிப்பான்னா திருவேந்திரபுரத்தில் நான் சொல்கிறேன், எழுந்திரட பொண்ணு நேராக பிரதட்சிணமாக வந்து தெய்வநாயகன் நேராக சுவாமி தேசிகன் சாய்ப்பா ஆச்சாரிய ஸ்தானம் இல்லையா. அப்போது அந்த திருவடியானது எங்கே வருது, ஆச்சாரியன் சிரசில் தான் வருது சுவாமி. அப்போ ஊம் திருவடி எங்கே வரணும், ஆச்சாரியன் சிரசில் தான் வந்தாகணும். அதனாலே சுவாமியுடைய தேசிகனுடைய இந்த பாக்கு பிரதம விகித பாகாம் பாதுகாம் ஆசிரியேதாகா, அந்த பாதையை தான் ஆசிரியிக்கணும் சுவாமி அப்படியே என்பதானது இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெளிந்து கொள்கிறோம். அடுத்தது இப்படி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய போக்கு இப்படி இருக்குது. இன்னும் ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் திருப்பள்ளி ஏற்ற ஓட்டே நிறையா சாட்சின்னு வர. அடுத்தது பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகாலப்தவாரா பிரத்யாசன்னாஸ்தவ பரிஜனா பிராதராஸ்தால யோக்யா ஆத்தோன்மேஷான் அதிக சுபகாம் மர்த நித்ராநுஷங்காம் நாபீ பத்மே தபதனையோர் நாத பஷ்யந்து சோபாம் அப்படின்னு. தவ நயனையோர் நாத பஷ்யந்து சோபாம் தவ நயனையோர், உன்னுடைய திருக்கண்கள் இருக்கு சந்திரசூரியாளுக்கு உபமானமாக சொல்கிறான். அப்படிப்பட்ட திருக்கண்கள் இருக்கு பத்மாதுஷ்டம்னு ஆரம்பித்தார் சுவாமி தேசிகன். ஹே ரங்கநாதா, இந்த கார்த்தால வேளையில் முதல் ஸ்லோகத்தை உபனிஷத்து ஒன்று எழுப்புறதுன்னு சொன்னார், அடுத்த ஸ்லோகத்தை பிரம்மருத்ராதிகள்லாம் தபஸ் பண்ணுறா வாசலில் வந்து ஒன்றை சேவிக்கிறதுக்கு உன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை முதலில் பாதுகாதேவி கொடுன்னு நியமித்தார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா சுவாமி தேசிகன், ஹே ரங்கநாதா, இந்த கார்த்தால வேளையில் சபைக்கு வர வேண்டிய உன்னுடைய கங்கேபரர்கள் என்ன பண்ணுறா, உனக்கு உனக்கு கங்கேயம் பண்ணதற்கு கங்கேபரால் நியமிச்சிருக்க நீயே, எல்லாரும் அவாவா கைங்கரிய பண்ணுறதுக்கு சபைக்கு வந்திருக்கா, இப்போ நீர் வந்து இன்னும் வந்து நித்ர கலையாமல் நித்ர அம்சஞ்சு கேற சுவாமி பார்க்கடல் யோக நித்திரைன்னு ஆழ்வாக சாதிச்சார், யோகத்தில் இருக்கிறோம் இல்லை, உச்சபாதையை கண்டடும் போது திருக்கங்களை நல்லா விழிச்சு கடாட்சம் பண்ணி வருகிறோம், அது இதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் இருக்கீர் நீர் சுவாமி, ஆனால் உன்னுடைய தொப்புள் கொடியில் எங்கேருந்து பிரம்மா அவதாரம் பண்ணாரோ அந்த பத்மம் இருக்கே பத்மாதுஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்திலேருந்து பிரம்மா வந்தர், அந்த பத்மம் என்றா என்ன பண்ணுறதுன்னா தேவல திருக்கண்களை சந்திரனுக்கும் சூழக்கு ஒப்பாக பெரியவா சொல்கிறாளே அது சத்தியமேவ, நீர் கொஞ்சம் கொஞ்சமாக செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாள் நாச்சியார் சாதித்தது போலே ஒரு கண்ணை கொஞ்சம் திறந்துருக்கீர் சுவாமி, திறந்துருக்கீரா மூடின்றிருக்கீரான்னு தெரியல. அதே மாதிரி ரெண்டு திருக்கண்களும் இருக்குது, வலது திருக்கண் சூரியன்னா இந்த தாமரை நாபி கமலத்திற்கு தாமரை புஷ்பமானது சூரியன் உதிச்சுட்டான்னு மலர்றதுக்கு எத்தனை படுறது, ஆனால் இடதுகன் சந்திரனுக்கு ஒப்பான்னு சொன்னாலே அது என்ன சொல், அதுவும் பிரகாசமாக இருக்கு, ஓ சந்திரன் சந்திரோதயம் ஆகிடுத்தோன்னு சொல்லிட்டு மூடுக்கு அதுக்கு ஒரு எத்தனம் பண்ணுறது. அப்போது அதால் ஒரு ஸ்திதியிலே ஒரு புஷ்பம் வந்து சூரியன் பட்டதுன்னா மலரணும்னு வந்து விதி இருக்குது, சந்திரன் வந்ததுன்னா தாமரை புஷ்பம் கூம்பணும்னு விதி இருக்குது சுவாமி. அப்படி ரெண்டு பேரும் சந்திர சூரியால் ஒன்றா பார்க்கறது அந்த தாமரை புஷ்பம் நாபிக்கமலத்திற்கு புஷ்பமானது ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது, என்னடா இது ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காள், என்னுடைய விதியை எனக்கு இட்ட பணியை நான் எப்படி செய்வேன் என்பதானது ஸ்தம்பிச்சு நிற்கு அந்த தாமர புஷ்பம் அந்த இடத்துல. அதாவது ஒரு மலர்ந்தும் மலராத ஒரு ஸ்திதியிலே அந்தந்த புஷ்பம் இருக்கு அந்த இடத்துல இல்லையா. இது வந்து முதலாழ்வார் சாதிக்கிறார், அங்கு மலரும் குவியும் மால் உந்தி வாய்
ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரு சுடரன்றும் வெண் சங்கம் வானில் பகருமது என்றும் பார்த்து சாய்ச்ச ஒரு ஆழ்வார். உன்னுடைய கண்களை பார்த்தாலே சந்திர சூரியாள்னு சொல்றா. உன் பாஞ்சஜன்யமானது வெண்மையா இருக்கு, சந்திரன் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வலது திருகத்தை இருக்கக்கூடியவன் சக்கரத்தாழ்வான் ஜொலிச்சுருக்கான், அவன் சூரியனை போல இருக்கான். இது என்ன பண்ணித்தான் பெருமாள் வலது கையால் இப்படி சக்கரத்தை நகர்த்தும் போது அவனுடைய ஜாலையானது சூரியன்னு தெரிஞ்சுண்டு தாமர புஷ்பமானது அப்படி டக்குன்னு மலர்றது. ஆஹா, கதிரவன் வந்துட்டான், கதிரவன் குணரிசை சிகரம் வந்தடைந்தான், கதிரவன் வந்துட்டான் மலர்றது. அதே சமயம் பெருமாள் தன் இடது புஜத்தாலே சங்கத்தை இப்படி பண்ணும்போது சந்திரன் உதிச்சுட்டானேன்னு டப்புன்னு கூம்பி போறதான். அதான் ஆங்கு மலரும் குவியும் எது நம்மால் உந்திவான்னு சாய்ச்சார் ஆழ்வார் அந்த இடத்துல. இப்படி பாருங்க, இந்த சந்திர சூரிய அளவச்சு ஆழ்வார் ஒரு பாசுரம் நமக்கு. இப்படிப்பட்டதான சேவை யாருக்கு சுவாமி கிடைக்கும் இல்லையா? திருவங்கமணியாவுக்கு அந்த நேத்திரத்தை இந்த கண்களை காட்டுமா சேவா வாரத்தில் ஒரு நாள் பண்றா, லட்சம் பேர் காத்துட்டு இருக்கான் அந்த சேவை சாய்க்கிறதுக்கு. ஆனால் இங்கே டிக்கெட் வாங்கி போறான், ஆனால் உன் கைங்கிரபிரால் உனக்கே சதா சர்வகாலம் ரங்கனே ரங்கன் 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 ரங்கனுடைய கைங்கிரமே முழு மூச்சாய் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இருந்து கைங்கிரியம் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து இந்த திருக்கண் சேவையை சேவிக்கிறோன்னு நமக்கு கிடைக்காதா, கிடைக்காதான பாக்கியம் பாக்கியம் கிடைக்காதான காத்துருக்கா. அந்த கைங்கிரபிரால் நீ கண் திறந்தும் திறவாமலும் இருக்கையே, இந்த சேவையை அவளுக்கு கொடு அப்படி என்பதானது ஆச்சாரோட திருவுள்ள கருத்தா இந்த பாசுரத்திலே அமைஞ்சிருந்தா ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அந்த இடத்துல. அப்ப சேவிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? பெருமாள் அவளை ஆக்குவானம் பண்ணி உள்ள கூப்பிடணும். இல்ல பெருமாள் வந்து நான் டக்குன்னு ஏந்து வரேன் அடுத்த ஆசனத்துக்கு கிளம்புறேன்னு சொன்னா பெருமாள் நித்ர களைஞ்சி ஏந்திருக்கணும். இவ எழுந்துதானா எழுந்துக்கலையான்னு தெரியல, பார்க்கடல்ல கண்ணு போட்டு பத்துன்னு இருக்கு, வீதி பரப்பாடுவது கண்ணை திறந்துட்டு இருக்கு. இது ரெண்டு சேவையும் எல்லாரும் சேவிச்சுட்டா. பால்கடலை செவிக்க உண்டான சேவையானது சனற்காதி முனிவருக்கும் நாரதாதிகளுக்கும் கிடைச்சது, நாங்கள் போக முடியாது. கண் விழித்து எங்களுக்கு அடுகம் பண்ணதுக்கு நீயே வாகனத்தில் ஏறி எங்கள் வீதி வீதி முழுக்க வந்து வீதியாரவரமான விருந்தாவனத்தை கண்டோமை என்று நீ சேவை சாய்ச்ச, இந்த சேவை யாருக்கு கிடைக்கும்? ஒருவேளை பட்டருக்கு கிடைக்குமா? பட்டருக்கு நித்தர் கிடைச்சாலும் கிடைக்கும், அவருக்கு கிடைச்சிருக்கலாம் சுவாமி, ஆனால் நாங்கள் சேவிக்கலையே. எனக்கு ரங்கன் திருவடையத்தார ஒரு தஞ்சம் என்பது எங்கும் கண்டதில்லையே. அப்படிப்பட்ட உன்னுடைய கைங்கிரி பெறாளுக்கு நீ இந்த சேவையை கொடுக்க வேணாமா? அப்படியானது அவ காத்துன்னு இருக்கா, அதுக்கு ஒரு சேவை கொடுன்னு கேட்குற பாசுரத்தில். அப்போ அடுத்துல மகாலட்சுமியானது என்ன பண்றான்னா, இந்த பெருமாளை எப்படி வெளியே எழுப்பணும் அப்படின்னா, மகாலட்சுமி திருவிடு கைங்கிரியம் பண்றா. சுவாமி அர்த்த ஜாமம் 10 மணிக்கு ஆச்சுன்னா காத்தால் 5:30 க்கும் 6:00 சூரியத்துக்கு முன்னாடி வந்து அது வரைக்கும் இந்த பிராட்டி ரெண்டு பேரும் இருந்து மகாலட்சுமி திருவிடி கைங்கிரியம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பெருமாள் வந்து தளிர் புறையும் திருவடின்னா ஒரு வாழைத்தண்டை அப்படி பண்ண டக்குன்னு உடஞ்சிரும் பாருங்க. அதே மாதிரி பெருமாள் என்றைக்குமே நம்ம பண்ண நினச்சிட்டுருக்கோம் ஆதிசேட்டில் பெருசாக படுத்துட்டுருக்கேன்னு. நித்திய யுவா பெருமாள், 16 வயசு யுவா எப்படி இருப்பானோ, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருப்பானோ, அப்படி போலதான் பெருமாள் என்றும் நித்திய யுவாவாக இருக்கானவன் பெருமாள். அப்படிப்பட்ட திருமால் திருமாலுடைய அந்த திருவடி எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பரிசமாக இருக்கும், தாமரை புஷ்பத்தை போலே தான் இருக்கும். அது தண்டுக்கு என்ன, தாமரை தண்டுக்கு என்ன ஒரு அந்த ஆகிருத்தியோ அதே போலே தான் பெருமாள் திருவடி இருக்கும். அதை மெதுவாக சிவக்காம பிடிக்கிறாளாம் இல்லையா பிராட்டி. இவருடைய பிராட்டி கைங்கரியமானது ராத்திரி முழுக்க அடுத்து பெருமாள் உடனே அடுத்த கட்டத்துக்கு பெருமாள் போலும் போது புலர போறது. இத்தனை பேர் சேவைக்கு காத்துன்னு இருக்கா. அடுத்த கைங்கரியம் யாருக்கிட்ட வருதுன்னா பாதுகாதேவிட்ட வந்து நிற்கும். பெருமாள் பூஸ்பரிசம் பண்ணும் போது முதலே பாதுகாதேவி கண்ணெல்லாம் விஷ்ணு விழிக்கிறார், பிடிச்சி தன் திருவடி அது மேலே வச்சு பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ண போறார். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம கணக்கு பிரகாரம் வச்சாலும் 8 மணி நேரம் பெரிய பெரியாட்டார் எடுத்துட்டான் இந்த கைங்கிரத்தை, பெருமாள் திருவடி கைங்கிரத்தை. மீதி இருக்கிற 16 மணி நேரம் யாருக்கிட்ட இருக்க திருவடி? சாக்ஷாத் பாதுகாதேவியினுடைய கண்ட்ரோலில் இருக்க பெருமாள் திருவடி இல்லையா. அவள் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியத்தை யார் எடுத்துக்க முடியும் சுவாமி? அவளை சாத்தின்னு தானே எழுந்து வரணும். நீ இதுக்கு வந்து லௌகிக திஷ்டாந்தே பார்க்கலாம். பெரிய பணக்காரன் பெரிய ஏசி போட்டு பத்துருக்கான், கொசுவலை கட்டின்னு இருக்கான், பார்த்தாலும் அவன் படுக்கங்க கீழ மெல்லிசா ஒரு செருப்பு இருக்கும் இல்லையா. பாதுகை அந்த வார்த்தை சொல்ல அது என் சொல்லலை, அந்த உபன்யாசம் கேட்குறவா புரிஞ்சுக்கிட்டு கோசம் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துன்னு சமைக்கணும் அடியே. அது நேரம் எழுந்து அதை போட்டுட்டு தான் அடுத்த காரியத்துக்கு போவான். அதே மாதிரி பெருமாள் இந்த லோக சம்ரஷணத்துக்கு அடுத்த கட்டம் விசூரவ தரிசனமாகி
எல்லாருக்கும் சேவை கொடுத்து திருவாரணம் கண்டடையும் மந்திர புஷ்பம் போஜி ஆசிரம் எல்லாம் பார்க்கணும் உற்சவம் கொண்டாடணும்னா பாதிக்கே சாத்தியம்தானே ஏழடும் சுவாமி. அடுத்த 16 மணி நேரத்துக்கு பெருமாள் திருவடியானது சாட்சாத்து பாதிக பிராட்டிக்குடைய பொறுப்புல தானே இருக்கு. இது அப்படியே சாதிச்சார், இதை பாதுகாத்து பிரார்த்தனை பண்ணி காத்துன்னு இருக்கா, எனக்கு எனக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரும் கேட்டார். பாதுகா நம்மாழ்வார் தானே சுவாமி சொன்னார், கொடிவினை படகல் வல்லையாய் அமரர் கிடறு கட வசுரரு கற்கிடறு செய் கடிவினை நெஞ்சே என்னுடைய முதே கழிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை எல்லா மலர் மகள். அவருடைய அழகுக்கு ஒப்பு யாரும் கிடையாது லோகத்திலே. வடிவினை எல்லா மலர் மகள் மத்தை இளமகள் பிடிக்கும் மெல்லடியினர். இவர் ஒரு திருவடி எடுத்துண்டா, அவர் ஒரு திருடி எடுத்துண்டா, இளமகளானவள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையே நீ பிடிக்க அப்படின்னா இந்த பாபியான நம்மாழ்வார் இருக்கேன்னு நான் அதை தொட்டு பிடிக்கணுமே. அவளுக்கு கொடுத்தியப்பா கொடிவினையும் பிடிக்க நீ ஒரு நாள் கூப்புதல் என்ன நேர ஸ்ரீரங்கத்து கூப்பிடு, இல்லை வைகுண்டத்து கூப்பிடு, நம்மாழ்வாரே திருவுடைய திருவுடைய கைங்கிறமான என்ன நியமி அப்படி முடியலையா வருதல் செய்யாயின்னர். நான் புளிங்குடியில் உக்காண்டிருக்கேன், இங்கே வாரோம், இங்கே வந்து உன் திருவுடைய காட்டும், இங்கே நான் கைங்கரியம் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்குமா, கூதல் வருதல் செய்யாயேன்னு சொன்னார். நம்மாழ்வார் தன்னை பாபின்னர், ஆனால் இங்கே பாதுகாதவ அப்படிப்பட்டவள் பரம பவித்திரமானவள். பெருமாள் இல்லாத போது 14 ஆண்டுகள் ஒரு ராஜ்யம் பண்ணி அந்த ராஜ்யத்தை காப்பாற்றி அந்த ரங்கனான ராமன் ஒப்படைச்சவளாச்சேப்பா, அவள் பண்ணக்கூடிய கைங்கரியம் இன்னும் நிலுவையில் இருக்கு. ஹே ரங்கா எழுந்து வந்து அவளுக்கு நீ பாத அவளுடைய அவளுடைய டேர்ன் வந்துடுது, நெக்ஸ்ட்டு அவள் அவளுடைய டியூட்டி வந்துடுது, நீ உன்னுடைய திருப்படி அவளுக்கு எடுத்துன்னு ஆட்கொடலை பண்ணுன்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த 3வது பாசுரத்தில் சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறேன். அடுத்தது ஸ்லோகம், உணவதி முகூர்த்தம் சேட சித்தாந்த சித்தம் ததிக தரண ரக்ஷா ரங்கநாதத்வயைஷா மிருபதமதிரூடா மஞ்சு வெசிந்திதைஸ்வைஹி வசதி ஜனநாம் உற்சவாரம்ப வார்த்தாம் உற்சவ ஆரம்ப வார்த்தாம்னு போட்டார். என்ன சுவாமி மிருதுபத மதிரூடம், மிருது பதம் உன்னோட திருவடியாடு மிருதுவாக இருக்கு, இந்த பாதுகை சாத்திரி நீ மிருதுவாக அப்படி அப்படி எழுதி வரணும், ஒரு ஜல் 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 பாதுக நாதபத்தியில் சொல்ல போகிற தேசிகன் அடித்து நொறுக்கப்படுற ஸ்லோகங்களை ஜல் 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 நீ வரணும்ப்பா, மிருது பதம் மெதுவாக எழுதணும். எப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனக்கு அபிஷேக பொருளை இந்த பாதுகையும் சேவிக்கணும் அவனுக்கு உண்டானது இதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி பிரதட்சணமாக போனாரோ, அதே போல் நீ ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தோட வாசிகளுக்கு நீ வந்து சேவை கொடுக்க வேண்டாமா, அதனால் நீ மெதுவாக எழுனா எல்லாரும் உன்னை கண்குடர் சேவிப்பாளே, உன்னை கண்குடர் நாங்கள் சேவிப்பதற்கு பாதுகை உன்னை முதுகிலே சுமந்து கொண்டு சேவை சாதிக்கிறாளே எங்களுக்கு இந்த தேவி, அதனாலே பொழுது விடிஞ்சித்த ரங்கநாதா பாதுகையை மெதுவாக சாத்திக்கோ, மெதுவாக எழுந்துள்ளி வந்தால் உனக்கு உற்சவம் ஆரம்பிச்சுதுன்னு ஸ்ரீரங்கவாசிகள் அவா வந்து நினச்சிப்பா, ஆனால் அடுத்து இந்த உற்சவம் அடுத்து இந்த உற்சவம் அடுத்து இந்த உற்சவம் தெரிஞ்சுப்பாளேவா, அந்நிய தினத்தில் என்ன உற்சவமோ பூச்சூட்டல் உற்சவம்னு சொல்கிறா, அப்புறம் வையாறு உற்சவம் சொல்கிறா, ஒய்யாரரை உற்சவம்னு சொல்கிறா, எவ்வளோ உற்சவங்கள் இருக்குது இதெல்லாம் செவிக்க வேணாமா, இதுக்கு ஒரு கால நிர்ணயம் என்ன, நீ எப்போ எழுந்துக்கணும் சுவாமி, பூபாலம் வச்சுட்டேன் வேதம் ஒன்று கூட்டுதுன்ற கேகிபரால் காத்துட்டுக்குன்றா, இதை யார் நியமனம் பண்ணுறா சுவாமினா, நீ எழுந்திருக்கும் வேலையை வைகுண்டத்தில் ஆதிசேஷன் நியமிக்கிற, அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் 5 o'clock விசுவரமோ அப்படின்னு போட்டார்னா 5 o'clock நீ எழுந்தான்னு எதுவும் விதிரா அப்படின்னு. அடுத்து என்ன சுவாமின்னா, அந்த ஆதிசேஷருடைய இதுவரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மனசில் வந்துடுத்து, இப்போ நம்ம நம்ம ஆச்சாரியால வச்சுட்டு இந்த பாசுரத்தை நம்ம கண்திருஷ்டியில் பார்ப்போம். இப்போது பாஷ்யக்காரர் யார், சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொன்னால், எத்தனையோ பேருக்கு ஏக நேரத்திலே ஒரு க்ஷணத்திலே 1000 கேள்விக்கும் 1000 பதில்களை 1000 தலை கொண்டு 1000 நாக்கோடு பதிலளித்தவர் பகவத் பாஷிகார் என்பது அவர் சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட ஆதிசேஷனுடைய பரம அம்சமான நம் பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் எழுந்தவர் ஸ்ரீரங்கனுடைய ஸ்ரீரங்கனுடைய அந்த சன்னதியினுடைய திருப்பணிகளை செம்மைப்படுத்தி நித்தகர்மானுஷ்டானம் ஒரு கோயில் ஒழுகை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்தார் இல்லையா, அப்போ சாட்சாத்த ஆதிசேஷன் இன்றும் ஸ்ரீரங்கத்திலே வந்து தன் நியமனத்தின் பேரில் ரங்கனுடைய நித்திய கையங்கரை நடத்தி கொடுக்குறான்னு தான் அர்த்தம் துணிக்கிறது நமக்கு. அப்போது அந்த ஆதிசேஷனையும் ஆச்சாரிய அவதாரம் பண்ணி இங்கே வந்திருக்கார் அப்படின்னா,
இங்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய கால அட்டவணை யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா வைகுண்டத்திலேருந்து வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தது இல்லையா. அப்போது நமக்கு என்ன விஷயம் தெரிகிறதுன்னா, பெருமாள் வந்து தன் காரியத்தை அவங்கேந்து இருக்கிறவாளை வச்சே பெருமாள் நடத்திக்கிறான் என்பதானது மனசில் இன்னொரு அர்த்தமாக நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் ஆச்சாரியாளை பற்றி பேசும்போது அது போக்கியமாகவே அமைஞ்சுடும் அந்த இடம். அதனாலே சகல் சாக்ஷாத் பாஷிகாரே இங்கே நடத்தும்படியாக இருக்குப்பா, அவரே உன் உற்சவத்தை வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும்படியாகவும் பாதுகாதி உன்னை ஏழை பண்ணி எங்களுக்கெல்லாம் சேவை பண்ணி வைக்கும்படியாகவும் உன்னை உற்சவம் ஆரம்பிச்சிருந்து சகல ஜனங்களும் தறிஞ்சுண்டு உன்னை சேவிக்க வந்து வருவாளே, அதனாலே பாதுகிய சாத்திரியே ரங்கநாதா கிருபா பண்ணி திருப்பள்ளி எழுச்சி பண்ணி எழுந்தருளு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பாதுகையை சாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது 245வது ஸ்லோகம். இந்த பத்ததியில வைதாளிகா பத்ததியிலே ரங்காதீச மதுர்கணசமகுடா தாம்நாய பிருந்தசவா பிரத்யானீய சமர்ப்பிதா விதிமுகைகி வாரக்கிரமாதாதைகி வாகாரோகண சம்பிருதம் சமபரம் சம்யக் சம்யக் வினயதும் க்ஷமா லீலா சஞ்சரண பிரியா ஸ்பச்சதுதே பாஜாம்புஜம் பாதுகா. லீலா சஞ்சரண பிரியா, சஞ்சரிக்கிற ஒரு பிரியையா இருக்கார் பெருமாள். பாதாம்புஜம் பாதுகான கடைசியில் பதத்தை முடிச்சார். ஹே ரங்கநாதா, இந்த பிரம்மா சிவன் இவா அந்த குரூப் அப்படியே இருக்கு எல்லாமே, அவளெல்லாம் உன்னை துயில் எழுப்பது காத்துந்தான்னா, ஆனால் முந்தின பாசத்த பிரகாரம் நீ பாதுகை சாத்தின்னு வாகனம் தேதி உற்சவம் கண்டரோட ஆரம்பிச்சுட்ட, 10 நாள் உற்சவம் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வெவ்வேறு உற்சவங்கள் நடுவில் திருமஞ்சனம் போக்கு வரத்து நிறையா வாத்திய கச்சேரி வேதகோஷம் எல்லாத்தையும் நீ திருச்சபை சாத்தின்னு அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அத்தனை பேருக்கும் பரம அனுகிரகம் பண்ணிண்டு வந்துட்டு இருக்க, காலையும் மாலையும் உனக்கு வெவ்வேறு விதமான திருக்கோலங்கள் அலங்காரங்கள் பட்டாச்சாரங்கள் எல்லாம் பண்ணி உன்னை இந்த கோலத்தில் ஆனந்திப்பது இந்த சேஷவாகனம் என்ன, பரமபதநாதன் சேவை என்ன, கருடோற்சவம் என்ன, யாழி வாகனம் என்ன, குதிரை என்ன, திருப்பறி என்ன, அப்புறம் இந்த கற்பக விருட்சம் என்னன்னு சொல்லிட்டு எத்தனையோ எத்தனையோ வாகங்களை உனக்கு வந்து அவ அதிலே உன்னை ஏற்றி கைகால் சாத்தபடி சாத்தி உன்னை எல்லாரும் சேவிக்கும்படியாக பண்ணுறா சுவாமி. அப்போ உன் திருமேனியானது எப்படி இருக்கும்பா, எத்தனையோ ராமநாராஜ பெருமான்னு சொல்கிறாளே, உனக்கு இதெல்லாம் சாத்தி பண்ணால் உன் திருமேனி சற்று நோகாதோப்பா, உனக்கு ஒரு ஃப்ரீனஸ் வேணுமே இல்லையா, உன் திருமேனி ஒரு ஒரு அந்த டயர்டு தான் எப்படி போகும், உன் திருமேனி போய் நோவு எப்படி உன்னை விட்டு போகும், அதுக்கு தான் விபதேசங்கள் தூரம் வச்சது என்னன்னா, அந்த வாகன புறப்பாடு முடிஞ்ச உடனே ராத்திரி ஆசன பெருமாள் வந்து யதாஸ்தானம் போய் எழும்போது என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அங்கே போய் பெருமாளுக்கு ஏகாந்தமாக திருமே வெந்நீர் வச்சு பெருமாள் திருமே நன்னா பிடிச்சி விட்டு பெருமாளுக்கு திருமே திருமே நோகம் என்று அவளுக்கு தெரியும், பிடிச்சி விட்டு நன்னா உனக்கு நீவி விட்டு எல்லா வஸ்துக்களையும் சமர்ப்பித்து உன்னை திருப்பள்ளி அந்த ஆதிசேஷன் மடியிலே கொண்டு உன்னை சயனத்தில் திருக்கோலத்தை ஏழை பண்ண போகிறா, அப்போ நீ வாகனத்தை விட்டு கிளம்பினா என்ன பண்ணுவப்பா, வெறும் காலை நடப்ப உன் ஆஸ்தானத்துக்கு இல்லையே, பாதுகையை சாத்தின உடனே ஒரு ஒரே ஒரு வாகனத்தில் போனால் பிரபைக்கு 3 மாலை, அப்புறம் இங்கே 3 மாலை, அங்கே 3 மாலை, பின்னாடி சரம் எல்லாம் சாத்தி கொண்ட மாலை நான் சாத்தின்னு இருக்க, இது எல்லாத்தையும் வாகனத்தேர்ந்து களைஞ்சு தோழிக்கணியால் ஒன்றமாக உன் திருவிங்க திவ்யமங்கல விக்கிரகத்தை மட்டும் ஏழை பண்ணி ஒரே ஒரு சின்ன மல்லி சரத்தோடைய உன்னை ஏழை பண்ணிடு, அந்த ராஜகதியில் ஒரு ஃப்ரீயாக அவ்வா உட்டானுகடா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாதிகாதேவை சாத்தின்னு ஜல் 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 உல்லாசமாக அந்த முக உல்லாசத்தோடையும் அது ஹிருதய சந்துஷ்டியோடையும் நீ ஆஸ்தானத்துக்கு இப்படி போவே வாத்தியத்தோட. அப்போது நிறையா பேர் பெருமாள் திரும்புகால் ஆகும்போது கூட்டம் கூட போயிடும், இந்த ஜன நெருக்கடியும் அங்கே இருக்காது இல்லையா, அப்போது மைண்டு ஃப்ரீ எல்லோரும் அனுகிரகம் பண்ண இன்னைக்கு ஓட்டா ஓவர்பா, நேராக உடு திருப்பள்ளி அனந்தாரவனை போய் பாரு பீராட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடுகிடுகிடு நீ போவையே இல்லையா, அப்போது உனக்கு யார் உபகாரம் பண்ணுறா, அந்த இடத்துல உன் பாதங்களை காப்பது யாருன்னா சாட்சாத் பாதுகாதேவி தான சுவாமி காக்கிறா அந்த இடத்துல இல்லையா. அதற்கு முந்தி என்னன்னு சொன்னாக்கா, எப்படி உனக்கு இவ்வளோ டயர்ட்னு சொன்ன இந்த பாதுகாதேவி எங்கே இருந்தா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது, எல்லோருக்கும் ரங்கனுடைய உற்சவத்தை சேவிக்க வந்த அனைவருக்கும் இவள் உன் சார்பாக அனுகிரகம் என்ற ரீதியில் அனைவருக்கும் பிரம்மருத்ராதிகளுக்கும் சகல முனிவர்களுக்கும் நம்மை போல சாதாரண ஜீவாத்மாக்களுக்கும் ஸ்ரீசடகோபம் சாதிக்கிறாளை வீதி முழுக்க
எல்லார தலையிலையும் போய் உக்காந்துட்டு வந்திருக்காப்பா. சகல வேதம் தலைமையும் உக்காண்டா, ஒவ்வொரு ஜீவாத்மா தலையும் உக்காண்டா. இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான் மன்னாக நின்ற மதுசூதன் வாயபுதம் என்று சொல்லும்படியாக இவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு இல்லை. தயாதேவியாச்சே, இவர் யாரை கண்ணால் பார்க்கிறோடோ அவருக்கெல்லாம் இந்த சடகோபம் என்ற மூலமாக ஆச்சாரிய ஸ்தானத்திலே அனுகிரகம் பண்ணிட்டு வந்து உக்காண்டா இந்த இடத்துல இல்லையா. அது பரியந்தம் உன் திருவடியில் அவ இல்லை. அந்த இந்த வீதி பரப்பாடு 2.5 மணி நேரம் வரைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த பிரிவு அவளால் தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணா, உன்னை ஆஸ்தானத்து எழுந்தள்ள பண்ணும்போது நீ திருவடி அவ திருமேனிலே ஸ்பரிசித்து வைக்கும்போது ஒரு குளிர்ச்சியோடு பெருமாள் வந்து உக்காந்தாயா தூக்குடா அப்படின்னு ஜல் 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 ஒரு உல்லாசத்தோடு ஒரு அவசர கதியிலே தன்னுடைய மூலஸ்தானத்தை அடையும்படியாக ரங்கநாதனாகிய நீ போற இந்த இந்த விஷயம் சகல பெருமாளுக்குமே ஒப்பாகும். அவாவ திபுதேசத்தில் அவாவ பெருமாள் அனுபவிக்கும் போது பாதுகாசகஸ்ரம் வந்து சுவாமி தேசிய ரங்கபாதிக பற்றி எழுதி எழுதியிருந்தாலும் எல்லா பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் ஒன்று தான். நமக்கு ரங்கனா அந்த க்ஷேத்திரத்து ரங்கனா இருக்கான், தேவாதிரானா காஞ்சியிலே இருக்கான், பார்த்தசாரதியா திருவல்லி கீழையிலையும் தெய்வநாயகனாய் தேரழுந்தோல்லையும் திருவைந்தர்பத்தையும் அந்த பெருமாள் செவ சாதிக்கிறான். ஒவ்வொரு பெருமாளுக்கும் இந்த ஸ்லோகம் நிச்சயமாக பொருந்தும் என்பதானது இந்த தாசனான ஒரு கருத்து. இந்த இடத்துல இப்போ பகல் 10 மண்டபத்தில் பெருமாள் எழுதியிருக்கார், எல்லா ஆழ்வார் கோட்டியிலும் ஆச்சாரிய கோட்டியோடு இருந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வேத கோஷத்தையும் அந்த அருள்ச்சொல் கோஷத்தையும் கேட்டு கட்டி போட்ட மாதிரி இருக்கார். அது சாத்தவராய் எல்லாரும் திருவிட விட கொடுத்த உடனே ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ளது போய் என்ன பண்ணுவார், வந்தால் ஒரு மோள கச்சேரி மெல்லிசா ஒரு மோள கச்சேரி கேட்டுன்னு அப்படி ஆடி ஆடி என் பாதைக்கு சேர்த்துன்னு ஆடி ஆடி அசைஞ்சு 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 அசைந்து எப்படா ரெண்டு பிராட்டியும் பார்க்க போகிறோம், எப்படா ஆதிசேஷன் மேலே சேர்த்தா அப்படி அந்த திண்டு மேலே படுத்துக்க போகிறோம்னு இருக்குமே, நமக்கே ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்குது, கடகடன் கைட்டு போட்டு ஒரு வா சாப்பிட்டு ஏசியை போட்டு படுக்கிறேன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி என்றுமே ஜில் 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 இருக்கக்கூடிய ஆதிசேரோட திருவுடம்பில் இந்த பெருமாள் திருமேனியானது பட்டு பெருமாள் செத்த கண்ணுயர்ந்த கண்ணயருக்கு கண்ணயர்றானே அதுக்கு ஹேத்து பண்ணுறது யாருன்னா சாட்சாத் பாதுகாதேவி பண்ணுறா. அப்படிப்பட்ட பாதுகையை நீ இத்தனை சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தும் அவளை சாத்தின் ஆஸ்தானத்துக்கு எழுப்பான்னு சொல்லுவதானதானது 245வது ஸ்லோகத்துடைய உட்கருத்தாய் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அந்த பாதுகாதேவிக்கு அர்ப்பணித்து முடிக்கிறேன். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.